மக்களவையில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவை கூடுவதற்கு முன்னதாக அவர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் மக்களவைக்கு வந்த அவர் காலை 11 மணிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்து தனது உரையை தொடங்கினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 9 துறைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, அனைவரையும் உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு மற்றும் சமூக நீதி, நகர்ப்புற மேம்பாடு, எரிசக்தி பாதுகாப்பு, கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு, புத்தாக்க தொழில்துறை, அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் ஆகியவை இந்த 9 அம்சங்களாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். தனிநபர் வருமான வரி கழிவு 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார். 4 வகையான வருமான வரி வரம்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்யப்படுவது இனி குற்றமாக கருதப்படாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். புதிய நடைமுறையில் தனிநபர் வருமானத்தில் 3 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி பிடித்தம் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 லட்சம் ரூபாய் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை 5%, 7 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை 10% வருமான வரி பிடித்தம் செய்யப்படும். 10 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை 15%, 12 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை 20% வருமான வரி பிடித்தம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 15 லட்சத்திற்கும் மேல் 30% வருமான வரி பிடித்தம் செய்யப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்தார். புதிய நடைமுறையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோருக்கான ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எனப்படும் கழிவு தொகை ரூபாய் 50,000 75,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தங்கம், வெள்ளி, செல்போன் சார்ஜர் உள்ளிட்ட பொருட்களுக்கான இறக்குமதி வரி பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க செல்போன், மொபைல் சார்ஜர் ஆகியவற்றின் மீதான உற்பத்தி வரி 15% குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் கார்ப்பரேட் வரி மற்றும் சுங்கவரி தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டார். இதில் தங்கம், வெள்ளி மீதான சுங்கவரி 6% குறைக்கப்பட்டுள்ளது. பிளாட்டினம் மீதான சுங்கவரி 6.4% குறைக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய்க்கான 3 மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு சுங்கவரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் மீதான சுங்கவரி 25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அறக்கட்டளைகளுக்கு இருந்த 2 வரிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே வரியாக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களுக்கான ஏஞ்சல் வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரி 40%லிருந்து 35% குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வருவாய் நடப்பு நிதியாண்டில் 31,29,200 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சென்ற நிதியாண்டின் திருத்திய மதிப்பீட்டில் சுமார் 27 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. அதேவேளையில் மூலதன வருவாய் கடந்த நிதியாண்டின் திருத்திய மதிப்பீட்டில் 17,90,773 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இவ்வாண்டு இது 16,91,312 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாயின செலவு 37,09,401 கோடி ரூபாயாகவும் மூலதன செலவு 11,11,111 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. வருவாய் செலவினம் சென்ற நிதியாண்டில் திருத்திய மதிப்பீட்டின்படி சுமார் 35,40,000 கோடி ரூபாயாக இருந்தது. இது தற்போது அதிகரித்துள்ளது. அதுபோல மூலதன செலவும் சென்ற ஆண்டின் திருத்திய மதிப்பீட்டின்படி 950,000 கோடி ரூபாயாக இருந்தது. தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறை இவ்வாண்டு நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.9%, அடுத்த ஆண்டு 4.5% இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதுபோல பணவீக்கம் 4% என்ற அளவை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.